மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலில் திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருத்தணி உறுதிமொழி வாசிக்க கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் இதில் வழங்கப்பட்டது. கல்லூரி நாட்டுநல பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஸ்ரீராம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். திருநெல்வேலி மாவட்ட கொரோனா விழிப்புணர்வு குழு உறுப்பினர் நூலகர் முத்துகிருஷ்ணன் அரசு தளர்வு நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்திடக்கூடாது என்றும் மூன்றாவது அலை வருமுன் காப்போம் அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடிப்போம் அனைவரையும் கடைபிடிக்க வலியுறுத்துவோம் என தன் நன்றி உரையில் கூறினார். முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படியும் இன்று இக்கல்லூரியில் கொரோனா விழிப்புணர்ச்சி உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக கடந்த 2020 எங்கது கல்லூரியில் சேர்ந்த மருத்துவமனையில் ஏறக்குறைய 1133 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்றார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் சித்த மருத்துவ முறையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் கபஜர குடிநீர் 2 மற்றும் தாலிசாதி சூரணம் பிரமானந்த பைரவ மாத்திரை நெல்லிக்காய் லேகியம் அம்குரா சூரணம் போன்ற ஊக்கம் அதாவது உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துகளும் வழங்கப்பட்டன. மக்களுக்கு இயற்கையான முறையில் காலை மற்றும் மாலை வேளையில் மிளகுடன் சேர்ந்த மஞ்சள் மிளகு பால் வழங்கப்பட்டது. மேலும் சுக்கு குடிநீர் போன்ற சித்த மருத்துவ முறையிலான சிறப்பு தேநீர்கள் வழங்கப்பட்டன. அதன் மூலமாக ஏறக்குறைய 1133 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று நல்ல முறையில் குணமடைந்தனர். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது கடந்த வருடம் 2 போது இக்கல்லூரியில் மருத்துவமனையில் 618 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். இந்த வரிசையில் அது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரியின் சார்பாக திருநெல்வேலி மற்றும் பக்கத்து மாவட்டங்களைச் சேர்ந்த தாலுகா மற்றும் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் கபஜர குடிநீர் ஏறக்குறைய 200 வரையும் பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை 350,000 பேருக்கு கபஜர குடிநீரும் 100,000 பேருக்கு நிலவுப்பு குடிநீரும் கல்லூரி மருத்துவமனை மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பகுதி மக்களும் சரி மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களும் சரி பயனடைந்துள்ளனர். இதன் காரணமாக இந்த தொட்டிலிருந்து மிகவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் அமைவது என்றால் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க கபஜர குடிநீரும் நிலவும்பு குடிநீரும் மக்கள் ஆரம்பகட்ட நிலையிலேயே அருந்தி வந்த காரணத்தினால் இந்த நோயானது திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டுக்குள் வந்துள்ளது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.